வயதானாலே பல நோய்களும் எளிதாய் வந்துடும். முக்கியமா வயதானவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள்ல எலும்பு முறிவை ஒரு முக்கிய பிரச்சனையா சொல்லலாம். பொதுவா இந்த இடுப்பு எலும்பு முறிவும் முதுகு எலும்பு முறிவும் ரொம்ப காமனாவே இருக்கும். சில நேரங்கள்ல முதுகு எலும்புல முறிவு இருந்தும் கூட வயதானவர்கள் அதை அறியாம இருப்பாங்க. இந்த அறியாம இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அது தண்டுவடத்தை பாதித்து சில நேரங்களில் நடக்க முடியாம கூட போயிடலாம். இந்த வீடியோவில் முதுகெலும்பு வயதானவர்களுக்கு ஏற்படுகிற முதுகெலும்பு பிரச்சனை ஃப்ராக்சரை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயதானவர்களுக்கு ஏற்படுகிற காமனான பிரச்சனையில் முதுகெலும்பு முறிவு ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்படுகிறதற்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமாக ஒரு வயது ஆனாலே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உடல் எலும்புகளில் பலம் குறைஞ்சு போயிடும். எதுனாலும் அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடும். அதாவது முக்கியமாக இந்த போஸ்ட் மெனோபாஸ் என்று சொல்லுவார்கள், பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முடிந்த பிறகு இந்த உடல்ல பல மாற்றங்கள் வரும், ஹார்மோன்களில் பல மாற்றங்கள் வரனாலையும் எலும்புகளில் பலம் குறைந்து போயிடும். இதனால எலும்புகள் எளிதாய் உடைவதற்கு சான்ஸ் இருக்கும். ஒருவேளை ஒரு படிக்கட்டில இருந்து கீழே விழுந்துருவாங்க, நாம இந்த ஸ்டேஜ்ல இருந்து விழுவாங்க. மேலும் ஒரு சிறிய சின்ன சின்ன வேலைகள், கடினமான வேலைகள் செய்யும் பொழுது கூட எலும்புகளில் முறிவு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சில நபர்களுக்கு வயதாகும் பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்வார்கள், இந்த எலும்புகளில் போன் மாஸ் டென்சிட்டி வந்து கம்மியாயிரும். இதனால சின்ன வேலைகள் செய்யும் பொழுது கூட இந்த போன் டீமினரலைசேஷன் ஆகுறதுனால எளிதாய் இந்த எலும்புகள் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை முக்கியமா இந்த எலும்புகள் உடைந்தா கூட இதை அறியாம இருப்பாங்க, அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. நார்மலி இந்த தண்டுவடம் வந்து 33 எலும்புகளால் நிறைந்திருக்குதுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் 7 சர்விக்கல், 12 தொராக்சிக், 5 லம்பார், 5 சாக்ரல், அப்புறம் காக்சி போன் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த 33 எலும்புகள்லையும் பொதுவாக இந்த காமனாக இந்த ஓல்டேஜ் வயதானவர்களுக்கு ஏற்படுகிற எலும்பு முறிவு எங்கே ஏற்படும் அப்படின்னா இந்த தொராக்சிக்கில் வந்து இந்த கடைசி இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து தொராக்சிக்கில் வந்து 11-12 இந்த எலும்புகளில் தான் முறிவு அதிகமான வாய்ப்பு வரும். மேலும் லம்பாரில் வந்து இந்த லம்பார் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுலையும் எலும்பு முறிவு வர வாய்ப்பு அதிகம். இதுதான் காமனாக ஏற்படுகிற பிரச்சனை. ஸோ இந்த எலும்பு முறிவு இருக்கும் பொழுது இந்த வயதானவர்கள் அறியாமல் இருக்கிறதுனால இது க்ரானிக் பெயினாக இருக்கும். ஸோ அவங்க நார்மலி என்ன நினைப்பாங்க, ஒரு சாதாரண முதுகு வலி தான் என்று சொல்லி அதை வைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த முதுகு வலியை அவங்க சரியாக கவனிக்க முடியாமல் போனனால சில நேரங்களில் அந்த கம்ப்ரஸ்ட் ஆகி தண்டு உடம் ஸ்பைனல் கார்டு வந்து பாதிக்கப்படலாம். சில நேரங்களில் இந்த கை கால்கள் செயலிழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஒரு முதுகு வலி இருந்தால், வயதானவர்களுக்கு முதுகுவலி இருந்தால் முதலாவது ஒரு மருத்துவரைப்பை பார்ப்பது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த முதுகெலும்புக்கு முக்கிய வேலையே இந்த ஸ்பைனல் கார்டை தண்டுவடம் சேதமடையாமல் பாதுகாப்பது தான் இந்த முதுகெலும்புக்கு முக்கியமான வேலை. ஸோ இந்த முதுகெலும்பில் முறிவு வந்துச்சு அப்படின்னா தண்டுவடம் பாதிக்கப்பட்டால் நடக்க முடியாமல் போயிடும். அப்போ ஒரு முதுகு வலி இருந்து அப்படின்னா முதலாவது அவர்கள் சென்று ஒரு மருத்துவரை போய் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வரனால ஒரு சின்ன வேலைகள் செய்தால் கூட எலும்புறி வருது இல்லையா, இதனால மருத்துவரை போய் பார்க்க வேண்டும். பார்த்து ஒரு நார்மலி ஒரு மருத்துவர் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவார், இல்லை ஒரு சிடி ஸ்கேனோ இல்லை ஒரு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவார். இல்லை ஒரு எம்ஆர்ஐயில் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு ஒண்ணுமே இல்லை, வேற ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தெரியாத அளவில் ஒரு எலும்பு முறிவு இருக்கிறது, அது ஒரு எம்ஆர்ஐலையோ சிடி ஸ்கேன்லேயோ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கான ஒரு வழிமுறைகளும் ட்ரீட்மெண்ட்டும் கட்டாயம் வயதானவர்கள் எடுத்தாகணும். முக்கியமாக இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெஸ்ட் தான் ரொம்ப அவசியங்க. ஏன்னா இந்த
முதுகு தண்டு வடத்தில் வந்து எலும்பு முறிவு வந்து, அதாவது ஒரு பெரிய எலும்பு முறிவு இல்லை, நார்மலி பெரிய எலும்பு முறிவாக இருந்தால் நம்மளால் உணர முடியும், அது ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு மைல்டு சின்ன கிராக்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு எலும்பு முறிவு இருக்கிறத அதிகமாக உணராமல் இருப்போம். அதான் நம்ம டாபிக் இன்னைக்கு. ஸோ நார்மலி இந்த எலும்பு முறிவுக்கு ஒரு டாக்டரை பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, கட்டாயமாக ரெஸ்ட்டு வேணும். ரெஸ்ட்டு ஒரு 2 முதல் 3 மாதங்கள் நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாதான் அந்த எலும்பு நார்மலாக ரீஸ்டோர் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஒரு கடுமையான ஒரு ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒரு பொருட்களை தூக்காமல் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுலையும் இருக்கணும். நார்மலி இந்த பிரச்சனை இருந்தால் சிம்டம்ஸ் இருக்கும் பாருங்க. அது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, முதலாவது சில நேரங்களில் சில நபர்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் ஃப்ராக்சர் இருந்து அப்படின்னா, சாரி இந்த வெர்டிபிரல் போனில் ஃப்ராக்சர் இருந்து அப்படின்னா வாமிட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. சில நபர்களுக்கு என்னாகும் அப்படின்னா, இந்த யூரின் போகிறதுல சொட்டு சொட்டாக போகும். மேலும் இந்த மசிலெல்லாம் கம்ப்ளீட்லி வீக்கெண்ட் ஆகி மசிலெல்லாம் வந்து நல்ல வேதனை எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பொருளை வந்து தூக்குனாலே, சின்ன பொருளை நம்ம எடுக்கும் பொழுது, ஒரு குனியும் பொழுது கூட அதிகமான வேதனை உண்டாகும். கான்ஸ்டண்டா ஒரு முதுகு வலி இருந்துட்டே இருக்குங்க. மேலும் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. இதுதான் இதற்குள்ள முக்கியமான அறிகுறி. அப்போ ஒரு டாக்டரை பார்த்தீங்க, டாக்டர் என்ன சொல்றாரு, ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு, ரெஸ்ட் எடுக்கணும். மேலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பர்டிகுலர் பொசிஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும், ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணும். மேலும் இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த உறங்கும் பொழுது சில முக்கியமான பொசிஷன் உண்டு. ஒரு சைடாக சாய்ந்து இந்த கால்களுக்கு இடைப்பகுதியில் வந்து ஒரு பில்லோ தலையணையை வைத்து படுக்கலாம். மேலும் ஒரு நம்ம ஒரு நார்மலி படுக்கிற மாதிரி படுத்து கால்களுக்கு கீழ்ப்பகுதியில் பில்லோ வச்சும் படுக்கலாம். இது எதற்காக அப்படின்னா, இந்த ஃப்ராக்சர் ஏரியாவில் வந்து சின்ன மைல ஃப்ராக்சர் இருந்து அப்படின்னா அங்கே ப்ரெஷர் வராத அளவில் இருக்கிறதுக்கு தான் நம்ம அப்படி பண்ணுறோம். மேலும் என்ன பண்ணும், மேலும் அந்த இது சரியாகணும் அப்படின்னா, அந்த சின்ன ஃப்ராக்சர் சரியாகணும் அப்படின்னா சில உணவு பொருட்கள் ரொம்ப முக்கியம். முக்கியமாக வைட்டமின் டி, கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் கே, வைட்டமின் B12, வைட்டமின் ஃபோலேட் போன்ற உணவு பொருட்களை கட்டாயமாக எடுத்துக்கணும். இதை எடுக்கும் பொழுது தான் இந்த போன் நேச்சுரலாக எளிதாகவே ஹீல் ஆகும். மீண்டும் துரிதமாக ஹீல் ஆகிறதுனால அவங்க ஒரு நார்மல் லைஃபுக்கு வர முடியுங்க. மேலும் இந்த பிரச்சனை நார்மலி இதை நம்ம சரி பண்ணா விட்டோம்னா என்னாகும் அப்படின்னா, ஒருவேளை கை கால்கள் செயலந்து போகலாம். சில நபர்களுக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த ஒரு ஹைட்டில் ஒரு ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, இந்த ஃப்ராக்சர் இருக்கிறதுனால அந்த ஹைட்டில் ஒரு மாற்றங்கள் உருவாகும். மேலும் இந்த அந்த ஸ்பைன் வந்து ரொம்ப கர்வ் ஆகி போயிடும். அவங்களால ஒரு ஒரு கோன் விழுந்தது மாதிரி நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாமே இந்த பிரச்சனையை நம்ம சரியாக ஒரு அதுக்குள்ள ஒரு வழிமுறையை எடுக்காமல் இருக்கலாம். பேக் பெயின், வயதானவர்களுக்கு ஒரு பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக மருத்துவரை போய் பார்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. நார்மலி இவ்வளவு வழிமுறைகள் இருக்குங்க. இந்த வழிமுறைகள் எல்லாம் செய்தும் கூட எலும்பு முறிவு சரியாகலை, தன்னைத்தான் ஹீல் ஆகலை அப்படின்னா இதற்கு சில சர்ஜிக்கல் கரெக்ஷன் இருக்கு. இதற்கு 2 ப்ரொசீஜர் இருக்குங்க. ஒன்று வந்து வெர்டிப்ரோ பிளாஸ்டி என்று சொல்லுவார்கள், வேறு ஒன்று கைப்போ பிளாஸ்டி என்றும் பெயர். நார்மலி இந்த வெர்டிப்ரோ பிளாஸ்டி அப்படின்னா முறிந்த எலும்பு, எலும்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த முதுகு தண்டு உடம் வழியாய் ஒரு ஊசியை உட்செலுத்தி அதில் சிமெண்ட் வைத்து அந்த முறிந்த எலும்பில் அடைப்பார்கள். அடைக்கிறனால அந்த எலும்பு ஃபர்தராக முறிவு ஏற்படாமலும் தண்டு உடம் அழுத்தப்படாமலும் இருந்து பாதுகாக்கும். அது போல தான் 2வது ப்ரொசீஜர் இருக்கு, கைப்போ பிளாஸ்டி என்று சொன்னேன் அல்லவா. இதுலையும் அப்படிதான், கொஞ்சம் தான் வித்தியாசம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஊசியை உட்செலுத்தி அதில் எண்டில் பல் மூலமாக அதை இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. எங்கே வந்து உடைந்த எலும்புல கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பலூனை பலூன் மூலமாக ஒரு பலூன் மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணி அந்த கேப்ஸில் அந்த அந்த இன்ஃப்ளேட் பண்ண அதில் சிமெண்ட் வைத்து அடைப்பார்கள். இதனால் இந்த போன் ஃபர்தராக உடைய வாய்ப்பு இருக்காது, மேலும் கம்ப்ரஷனும் ஆகாதுங்க. இதுதாங்க இதற்கான வழிமுறை.
ஆகவே இப்படி எலும்பு முறிவு இருந்து நார்மலாக இருந்து ஹீல் ஆகலை அப்படின்னா இந்த சர்ஜிக்கல் ப்ரொசிஜர் நீங்கள் போகிறது ரொம்பவே தேவைங்க. இதனால் ஃபர்தராக கை கால்கள் செயலிழந்து போகாமல் இருக்கும், பல பிரச்சனைகளும் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ரீசெண்டாக இந்த டாபிக் போடுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அடிபட்டுச்சு. ஸோ அவங்க இந்த வலி இருந்தும், அந்த ஸ்பைனலில் வலி இருந்தும் அது வந்து கண்டுக்காமல் இருந்தாங்க. ஆனால் அதை டாக்டர் போய் பார்க்கும் பொழுது ஸ்பைனலில் வந்து சாரி இந்த வெர்டிபிரல் போனில் ஃப்ராக்சர் இருந்துச்சு. அந்த முதுகு தண்டோட எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ராக்சர் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிரச்சனை வேறு யாருக்கும் வயதானவர்களுக்கு வரக்கூடாது. அதனால தான் இந்த பதிவு. சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நல்லாவே பார்த்துக்கொள்ளுங்க. டேக் கேர், பை பை.